ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். பறக்கும் தட்டுகள் என்பன வெவ்வேறு கிரகங்களில் இருந்து பூமிக்கு வர்றதா நம்பப்படுது. இந்த பறக்கும் தட்டுகளை இனம் தெரியாத பறக்கும் பொருட்கள் அப்படின்ற அர்த்தத்தில் ஆங்கிலத்தில் யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பறக்கும் தட்டுகளே ஒரு மர்மம் அப்படின்ற நிலையில் இந்த பறக்கும் தட்டுகளை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்தவங்க பல பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறது. அதை விட மர்மம் இது குறித்து தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அமெரிக்க விமானப்படையில் உளவு பிரிவு ஏஜெண்ட்டாக இருந்தவர் ரோன் ரூமல் அப்படின்றவர். பறக்கும் தட்டுகள் விஷயத்தில் இவர் ரொம்ப ரொம்ப ஆர்வம் உள்ளவர். பறக்கும் தட்டுகள் தொடர்பாக ஏலியன் டைஜஸ்ட் அப்படின்றது பேரில் ஒரு பத்திரிக்கை கூட நடத்தி வந்தார். இந்த ஏலியன் டைஜஸ்ட் பத்திரிகையில் அவர் வெளியிட்ட விஷயங்கள் அதிசய தகவல்களாக இருந்தன. ஏலியன்கள் ஏற்கனவே பூமியில் மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து வாழறாங்க. வருங்காலத்தில் இந்த ஏலியன்கள் பூமியில் வாழற மனிதர்களை உணவாக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது மாதிரியான திடுக்கிடும் தகவல்கள் ஏலியன் டைஜஸ்ட் பத்திரிகையில் இடம்பெற்று வந்துச்சு. பறக்கும் தட்டுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மற்றவங்களுக்கு இது பிடிக்கல. ஏம்பா இப்படியெல்லாம் எழுதுகிற, இந்த தகவல்களெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கண்டித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1993 ஆகஸ்ட் மாதம் ரோன் ரூமர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடந்தார். வாய்க்குள்ள கை துப்பாக்கி வச்சு நுழைச்சி சுட்டுக்கிட்டு தற்கொலை செய்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த கை துப்பாக்கி நுனியில் துளி ரத்தம் கூட இல்லை. அதே மாதிரி துப்பாக்கியினுடைய கைப்பிடியில் ரோன் ரூமலுடைய கைவிரல் ரேகை எதுவுமே இல்லை. ரோன் ரூமல் பக்கத்தில் தற்கொலை குறிப்பு ஒன்று இருந்துச்சு. ரூமேல் வந்து வலது கை பழக்கம் உள்ளவர். ஆனால் அந்த தற்கொலை குறிப்பு இடது கையால் எழுதப்பட்டிருந்தது. ஆக மொத்தத்தில் ரோன் ரூமலுடைய மரணம் தற்கொலையா கொலையான்ற சந்தேகம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குங்க. ரோன் ரூமேல் ஏலியன்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால் அவரோட வாயை அடக்கி உண்மைகள் வெளியில் வராமல் தடுக்கிறதுக்காகவே அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி ஏலியன்களோட தொடர்பு உள்ள ஏதோ ஒரு பெரிய சக்தி ரோன் ரூமேல மிரட்டி பயமுறுத்தி அவரை தற்கொலை செய்ய வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த வரிசையில் அடுத்து வர்ற நபர் ரோன் ஜாக்சன். இவர் மொஃபோன் அப்படின்ற ஆய்வு அமைப்பை சேர்ந்தவர். பறக்கும் தட்டுகளை பற்றியும் ஏலியன்களை பற்றியும் ரோன் ரூமேல் மாதிரியே இவரும் நிறைய ஆராய்ச்சி பண்ணவர். ரெண்டு பேர்கள்லேயும் ரோன் என்ற வார்த்தை வர்றது நீங்கள் கவனிக்கலாம். 1994 ஜூன் மாதம் அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த அறிவியல் கண்டுபிடிப்பு கூட்டத்தில் ரோன் ஜான்சன் பங்கெடுத்தார். திடீர்னு அவர் வாயை பிளந்து மூச்சு விடாமல் திணறினார். வலிப்பு வந்து திண்டாடினார். நாற்காலியில் உட்காந்தபடி அவர் அப்படியே முன்பக்கமாக சரிஞ்சு விழுந்துட்டார். அவரோட உடம்பு நிறம் பர்பிள் நிறமாக மாறிச்சு, அதாவது இளஞ்சிவப்பு நிறமாக மாற ஆரம்பிச்சுது. மூக்கு வழியாக ரத்தம் ஒழுகிச்சு. அந்த இடத்துலையே ரோன் ஜான்சன் மரணம் அடைஞ்சார். அவருக்கு அப்போது வெறும் வயசு 43 தான் ஆச்சு. ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு உள்ளவர், எந்த விதமான நோய் நொடியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி அவர் இறந்து போனார் என்ற கேள்வி எல்லாருக்கும் ஏற்பட்டது. அந்த அறிவியல் மாநாட்டில் ரோன் ஜான்சன் சோடா குடித்ததாகவும் அந்த சோடாவில் விஷம் கலந்து அவர் கொலை செய்யப்பட்டார்னு ஒரு கருத்து இருக்குது. ரோன் ஜான்சன் மரணம் வந்து இன்றைக்கும் மர்மமாக நீடிக்குது. பறக்கும் தட்டு விழுந்தது பற்றி அந்த பகுதியை சேர்ந்த பல பேர்கிட்ட அவர் பேட்டி எடுத்தார். ஒரு பக்கம் எக்கச்சக்கமான நேர்காணல், ஜான் மர்ஃபி அதோடு விடலை. பறக்கும் தட்டு விழுந்த இடத்த வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தார். எக்ஸ்பர்க் பறக்கும் தட்டு விஷயத்தை அப்படியே அமுக்க நினைச்ச சில சக்திகளுக்கு இது பிடிக்கல. 1969 பிப்ரவரி மாதம் கலிஃபோர்னியா மாகாணத்தில் மர்மமான முறையில் ஒரு வாகனம் மோதி ஜான் மர்ஃபி பலியானார். அவருடைய மரணத்துக்கான காரணமான வாகனமோ அதை ஓட்டிய நபரோ பிடிபடவே இல்லை. சரி, இப்போ இங்கிலாந்துக்கு போகலாம் வாங்க. இங்கிலாந்தை சேர்ந்தவர் டோனி டோட். இவர் பிரிட்டிஷ் காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி. பெரிய பெரிய குற்றங்களுடைய பின்னணியை வந்து பின்னி அலசி ஆராய்ஞ்சி அவர் துப்பு துளக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். டோனி டோட்டுக்கு பறக்கும் தட்டுகள் விஷயத்துலேயும் அதீத ஆர்வம் இருந்துச்சு.
இங்கிலாந்தில் நடந்த பறக்கும்தட்டு சம்பவங்கள் பற்றி இவர் ஒன்று விடாமல் நிறைய புலனாய்வுகளை நடத்தி தகவல் சேகரித்து வச்சிருந்தார். 1980களுடைய இறுதியில் 2000 வருஷம் ஆண்டு தொடக்க பகுதி வரை டோனி டோட்டோட பறக்கும்தட்டு புலனாய்வு தகவல் சேகரிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பாக பறக்கும்தட்டில் வந்த ஏலியன்கள் மனிதர்களை கடத்திக்கிட்டு போன சம்பவங்கள் பற்றி டோனி டோட் தேவைக்கு அதிகமான தகவல்களை தெரிஞ்சு வச்சுருந்தார். பறக்கும்தட்டுகள் ஏலியன்கள் குறித்து அவர் நிறைய கூட்டங்களில் பேசவும் செஞ்சார். இந்த நிலையில் சில நாடுகளைச் சேர்ந்த சில சக்திகள் தன் உயிரை குறி வச்சிருக்கிறதா டோனி டோட்டுக்கு சந்தேகம் வந்தது. இது பற்றி அவர் வெளியில் சொல்லவும் செய்தார். ஏலியன்களை பற்றி அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கிற என்ன கொல்ல சதி நடக்குது அப்படின்னு டோனி டோட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு வந்தார். 2009 டோனி டோட்டுக்கு மூளையில் புற்றுநோய் கட்டி ஏற்பட்டுச்சு. இது இயற்கையாக வந்ததில்லை. அமெரிக்காவை சேர்ந்த ரகசிய ஏஜென்ட் ஒருத்தர் நவீன கருவி மூலமாக செயற்கையாக என் மூளையில் உண்டாக்கின புற்றுநோய் கட்டின்னு டோனி டோட் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். டோனி டோட்டோட மூளை புற்றுநோய் மர்மமும் இன்னும் தீர்க்கப்படலை. அது மர்மமாகவே நீடிக்குது. இதே இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் மேக் என்பவரை பற்றி இப்போ பார்க்கலாம். ஜான் மேக் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர். 20 ஆண்டு காலமாக இவர் பறக்கும்தட்டுகளை பற்றியும் ஏலியன்களை பற்றியும் ஆராய்ச்சி செஞ்சவர். குறிப்பாக மனிதர்களை ஏலியன்கள் கடத்திக்கிட்டு போகிறத பற்றி ஜான் மேக்கு அநியாயத்துக்கு ஆராய்ச்சி நடத்தி நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுருந்தார். பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கும் ஒருத்தர் பறக்கும்தட்டுகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது இதுதான் முதல் தடவை. அந்த முதல் நபர் ஜான் மேக். 2004 லண்டன் நகரத்தில் குடிகார வாகன ஓட்டி ஒருத்தர் வாகனத்தில் வந்து மோதினதில் ஜான் மேக் இறந்து போயிட்டார். பறக்கும்தட்டுகளை பற்றி ஆராய்ச்சி நடத்தி மர்ம மரணம் அடைஞ்சவங்களில் 4வது நபர் இந்த ஜான் மேக். இவரோட மரணம் இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. இந்த தகவல்களெல்லாம் சேகரித்து ஜான் மேக் அப்டக்ஷன் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அப்டக்ஷன் அப்படின்னா கடத்தல் அப்படின்னு அர்த்தம். பறக்கும்தட்டு ஆய்வுகளை நடத்தி மர்ம மரணம் அடைஞ்சவங்க எல்லாருமே ஆண்களாகவே இருக்காங்களே, பெண்கள் யாரும் இதில் கிடையாதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டிருக்கலாம். ஆமாங்க, பெண் ஆராய்ச்சியாளர் ஒருத்தரும் பறக்கும்தட்டுகளை பற்றி ஆய்வு நடத்தி மர்ம மரணம் அடைஞ்சிருக்கார். அவரோட பெயர் ஆன் லிவிங்ஸ்டன். நாம் முன்னாடி பார்த்த ரோன் ஜான்சன் போலவே இவரும் வந்து மூஃபோன் என்ற அமைப்பை சேர்ந்தவர். பறக்கும்தட்டுகளை பற்றி ஆன் லிவிங்ஸ்டன் நிறைய ஆராய்ச்சிகளை செய்துக்கிட்டு இருந்தார். சிக்காகோ நகரத்தில் ஒகாரோ விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் குடியிருந்தார். 1992 அவரோட குடியிருப்பு மேலே மர்மமான ஒரு வெள்ளி நிறமான வெளிச்சம் வீசிச்சு. அதுக்கு சில மணி நேரம் கழித்து மென் இன் பிளாக்னு சொல்கிற பறக்கும்தட்டுகளோட தொடர்புடைய கருப்பு உடை அணிஞ்ச சில உருவங்களோட நடமாட்டம் அந்த பகுதியில் தென்பட்டுச்சு. அந்த மென் இன் பிளாக் உருவங்களுக்கு முகமே இருக்காது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ஆன் லிவிங்ஸ்டனுக்கு கருப்பையில் புற்றுநோய் ஏற்பட்டுச்சு. அது திடீர்னு உண்டான நோய், வேக வேகமாக பரவிச்சு. மருத்துவர்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியல. ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா நாள் ஆக ஆக தான் வந்து புற்றுநோய் வந்து பெரிதாகி பரவிக்கிட்டே போகும் உடம்பு பூரா. ஆனால் இது மணிக்கு மணி பரவிச்சு. இவ்வளோ வேகமாக பரவுகிற புற்றுநோயை டாக்டர்கள் பார்க்கலன்னு ஆச்சரியப்பட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் புற்றுநோய் முற்ற ஆரம்பிச்சது. 1994 ஆன் லிவிங்ஸ்டன் இறந்து போயிட்டார். அவரோட கருப்பு வை புற்றுநோய்க்கும் பறக்கும்தட்டோட வெள்ளி நிற வெளிச்சம் அல்லது மென் இன் பிளாக் உருவங்கள் தான் காரணம்னு நம்பப்பட்டுச்சு. அடுத்து வரக்கூடியவர் ஜிம் கெய்ஸ் அப்படின்றவர். இவர் டேனி கெசலோரா அப்படின்றவர் கூட சேர்ந்து பறக்கும்தட்டுகளை பற்றி ஆராய்ச்சி நடத்தினார். டேனி கெசலோரா ஒரு பத்திரிகையாளர். அரசாங்கங்கள் அக்டோபஸ் மாதிரி ரகசிய திட்டத்தின் கீழ் தனி மனிதர்களோட மனங்களை வந்து கட்டுப்படுத்துது. அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ பகுதியில் உள்ள டென்ஸ் பகுதியில் மக்களோட அனுமதியின்றி அரசாங்கம் அவங்க மேலே பல ஆராய்ச்சிகள் நடத்துதுன்னு டேனி கெசலோரா கருதினார். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அரசாங்கங்கள் பறக்கும்தட்டுகள் ஏலியன்கள் பற்றி வதந்தி பரப்பி விடுறாங்க அப்படின்றது டேனி கெசலோராவோட கருத்து. இவரும் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிட்டார்.
அவர் கூட கூட்டு சேர்ந்து ஆய்வுகள் நடத்தின ஜிம் கெய்ட்ஸுக்கு மர்மமான ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு. 2004 ஒரு நிகழ்ச்சியின் போது மேடையிலிருந்து விழுந்து இவருக்கு கால் முன் எலும்பு முறிஞ்சி போச்சு. பிறகு அது தொடர்பான ஒரு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டியிருந்தது. அந்த அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டால் அதுக்கு பிறகு ஜிம் கெய்ட்ஸ் படுக்கையில் கிடக்க வேண்டியது தான். அவரால் எழுந்து நடக்க முடியாது. கெய்ட்ஸுக்கு இந்த அறுவை சிகிச்சை நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் மேஜை மேலேயே அவருக்கு சுவாசப்பையில் ரத்தம் உறைஞ்சி அவர் மரணம் அடைஞ்சிட்டார். ஜிம் கெய்ட்ஸோட மரணம் அடைஞ்ச நேரம் நிட்ரோ நியூஸ் அப்படின்ற இணையதளத்தில் அவர் எழுதியிருந்த கட்டுரைகள் மர்மமான முறையில் மறைஞ்சி போய் சில வாரங்கள் கழித்து மீண்டும் தோன்றியிருக்கு. இதே மாதிரி 1949 அமெரிக்காவில் பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்த ஜேம்ஸ் ஃபாரஸ்டலும் மர்மமான முறையில் மரணத்தை தழுவினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து 1 கழித்து மேரிலேண்ட் மருத்துவமனையில் 13வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்துக்கிட்டார் அப்படின்னு தகவல் வந்துச்சு. ஜேம்ஸ் ஃபாரஸ்டல் ஒரு கயிற்றோட முனையை கட்டிட ரேடியேட்டர் பகுதியில் கட்டிட்டு மறுமுனையை தன்னோட கழுத்தில் கட்டிக்கிட்டு ஜன்னல் வழியாக குதித்ததாக சொல்லப்பட்டது. கயிறு அறுந்து அவர் 13 மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்திருந்தார். ஆனால் ரேடியேட்டரில் கயிறு கட்டப்பட்ட அடையாளமே இல்லை. ஜன்னல் பகுதியில் கிடைச்ச சில தடயங்கள் மூலமாக ஜேம்ஸ் ஃபாரஸ்டல் தானாகவே குதித்து தற்கொலை செய்யலை, அவர் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு தெரிய வந்தது. அமெரிக்காவில் ரோஸ்வெல் பகுதியில் விழுந்த பறக்கந்தட்டு சம்பவம் பற்றி ஜேம்ஸ் ஃபாரஸ்டலுக்கு நிறைய தெரிஞ்சதுனால அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கும் இருக்குது. இந்த வரிசையில் கடைசியாக வரவர் மோரிஸ் ஜெசப் அப்படின்றவர். இவர் 1955 தி கேஸ் ஃபார் த நியூ யூஎஃப்ஓ அப்படின்ற புத்தகத்தை எழுதினார். பறக்கந்தட்டுகள் பற்றி ஆரம்ப காலத்தில் ஆராய்ச்சி செய்தவர்களில் இவரும் ஒருத்தர். ஒரு முறை கார்ல் ஆலன் அப்படின்றவர் இந்த மோரிஸ் ஜேஸை சந்தித்தார். அமெரிக்க அரசாங்கம் நடத்துகிற பிலடெல்ஃபியா டெஸ்ட்டில் நான் பங்கேற்றவன் அப்படின்னு கார்ல் ஆலன் சொன்னார். இந்த சந்திப்புக்கு பிறகு அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் மோரிஸ் ஜெசப்பை கூப்பிட்டு நீண்ட விசாரணை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு நிறைய மர்ம ஃபோன் கால்கள் மோரிஸ் ஜெசப்புக்கு வந்தது. ஒரு நாள் காரில் விஷவாயு தாக்கி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர். பறக்கந்தட்டுகளை பற்றி புத்தகம் எழுதி ஆய்வுகள் நடத்தின மோரிஸ் ஜெசப் எப்படி இறந்தார் அப்படின்னு இதுவரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த மரணங்கள் எல்லாமே தற்செயல் மரணங்களாக கூட இருக்கலாம் தான். ஆனால் இத்தனை தற்செயல் மரணங்களா அப்படின்றது கேள்வியும் எழும்புது இல்லையா? இது பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்களேன். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. திருவாரூர்லேருந்து பக்தோச்சலம் முதல் கேள்வியை ஆரம்பிக்கிறார். அவர் எழுத்து மூலமாக ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது ராம அவதாரத்தை பற்றி கேள்வி சொல்லி அதில் வர்ற ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கார். கேள்வி விரிவாகிடும்ன்றதுனால அதை தவிர்க்கிறேன். ராமர் கூட வந்து அதாவது அவதாரங்கள் மனித ரூபம் எடுக்கும்போது அவங்களும் கர்மாவுக்கு கட்டுப்பட்டு அதன்படி தான் நடக்கிறாங்க. அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கிறாங்க. அதனால் வந்து அவர் சீதாவை பிரிஞ்சு ரொம்ப மனவேதனைப்பட்டார். அப்படி இருக்கும்போது பஞ்சமா பாதகங்கள் பண்ணுற இந்த மனிதர்கள் சித்தர்களை நாடி வரும்போது உங்கள் சித்தர் ஐயா வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வழி பண்ணாமல் பரிகாரம் பண்ணி அவங்கள காப்பாற்றுறாரே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறார் திருவாரூர் பக்தவச்சலம். அகலிகை சாபம்னு ராமாயணத்தில் வரும். அதே மாதிரி தான் ஒரு கல்லா போயிடுவார்னு சபிக்கப்பட்ட அகலிகை ராமருடைய பாதம் பட்டதும் அவங்க வந்து சுயரூபம் பெறுவாங்கன்னு ஒரு சம்பவம் வருது. அதே மாதிரி சித்தரையாவை சந்தித்து உதவி பெறணும், தன்னுடைய பிரச்சனைகளை தீரணும்னு விதி உள்ளவங்க தான் வர்றாங்க. அந்த விதி யாருக்கு உள்ளதோ அவங்கள வந்து அவர் உதவி செய்கிறார். அதே சமயம் கர்மா பலமானவங்கள வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி சிவன் தான் உனக்கு உதவி செய்யணும், சிவனிடத்தில் வேண்டிக்கோங்கன்னு சொல்லி நைஸாக கழட்டி விட்டுருவார். அதையும் பார்க்குறோம் நாங்கள்.
அதாவது கர்மா பலமாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பரிகாரங்கள் கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் நடக்காது, பலன் கிடைக்காது. அதனால் அவங்க எங்களை திட்டுறது உண்டு. இது மாதிரிலாம் வந்து ஏமாத்துகிறாங்க, ரவிச்சந்திரன் சித்தர் பேரை சொல்லி ஏமாத்துறாரு அப்படின்னெல்லாம் வந்து சொல்லப்படுறது உண்டு. காரணம் என்னென்னா, அவங்க மனவேதனைப்படணும், அவங்களுடைய வந்து கர்மா குறையணும் அந்த மனவேதனையினால் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய, அவர் சித்தரையை நடத்தக்கூடிய ஒரு நாடகம் இது. இதையும் பார்க்குறோம். ஆக காரண காரியம் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறது இல்லை. வர்றவங்களெல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறது இல்லை பரிகாரங்களை. காரணத்தோடு தான் வந்து காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, ஆனால் அந்த காரணத்தை மனிதர்கள் அறிய மாட்டார்கள்னு ஒரு சொல்லப்படுது. அதுதான் உண்மை. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து பரத்குமார் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காரு. ஐயா, தாங்கள் குலதெய்வம் பற்றி பேசிய காணொளிகள் நிறைய பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளதை கண்கூடாக காண்கிறேன். என் அருகில் இருப்பவர்கள் பேசுவதிலிருந்தே உணர்கிறேன். மேலும் இப்பொழுது நண்பர்கள் குலதெய்வத்திற்கு அல்லது எல்லை தெய்வத்துக்கு ஏதாவது செய்ய நினைத்தாலும், அல்லது வார வாரம் பாலாபிஷேகத்துக்கு தேவையான பணத்தை 6 மாதத்துக்கு சேர்த்து அந்த பணத்தை கொண்டு தெய்வத்திற்கு செய்யாமல் கோயில் தர்மகர்த்தா அல்லது கோயிலில் இருப்போர் ஏமாற்றி எடுத்துக்கொள்வார்களோ என்ற அச்சத்தினால் செய்வதறியாமல் உள்ளனர். இது போன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் என்பதனால் இந்த கேள்வியை பதிவிடுகிறேன். தங்கள் பதிலுரை மூலம் எல்லாருக்கும் வழிகாட்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு சிந்தாதிரிப்பேட்டை பரத்குமார். நான் அன்னதானத்தை பற்றி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றேன். அன்னதானம் கொடுக்கும்போது சில பேர் வந்து காசும் கேட்பாங்க. அப்போ ஒரு 10-20 கொடுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு நான். அதாவது அந்த காசு கொடுத்தோம்னா தானமாக கொடுக்கும்போது அதை கொண்டு அவங்க சேர்த்து வச்சு சாராயம் குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், அதெல்லாம் வந்து நமக்கு கவலை இல்லை. காசு ஒப்படைச்சதோடு நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சு. அது வந்து தர்ம கணக்கில் ஏற்றிடும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க செய்கிறது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து தான். அது அவங்களுக்கு கர்மாவை உருவாக்கி தரலாம், நமக்கு அதில் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி தான் கோயிலுக்குன்னு செய்கிறது, எடுத்து வச்ச பணத்தை நீங்கள் நிறுத்தி வைக்கக்கூடாது. கோயிலில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் அது வந்து இறைவனுக்கு உபயோகப்படுத்தப்படுகுதோ, அப்படி இல்லைன்னா திருடப்படுதோ ஊழல் மூலமாக, அதெல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார். நமக்கு அதில் தேவையில்லாத கருத்து. இறைவன் அப்புறம் எதுக்கு இருக்கார், இதை கூட பார்த்து தண்டனை கொடுக்கலன்னா? கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், இறை தண்டனை. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் தண்டனை கட்டாயம் உண்டு. அதனால் எதுவும் மன சலனப்படாமல் சஞ்சலப்படாமல் இறைக்கு பணிக்காக ஒப்படைக்கி எடுத்து வைக்கப்பட்ட பணத்தை ஒப்படைச்சிருங்காங்க, அதுதான் நல்லது. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Thank you.